கொரோனா தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் அகச்சிவப்பு கதிர்கள் மூலம் வைரஸை அழிக்கும் கருவியை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் தயாரித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் ஆய்வகத்தில் தொலைபேசி கோபுரங்கள் போல கோபுரங்கள் அமைத்து தொற்று அதிகம் உள்ள பகுதிகளில் மின்சாரத்தை பயன்படுத்தி அகச்சிவப்பு கதிர்கள் மூலம் வைரஸை அழிக்கும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மின்னணு சாதனங்கள், கணினிகள், அலுவலகங்களில் பயன்படுத்தும் கருவிகள் ஆகியவற்றின் மீதும் இந்த கருவியை கொண்டு வைரஸை அழிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. விமான நிலையங்கள், வணிக வளாகங்கள், ரயில் நிலையங்கள், ஹோட்டல்கள் ஆகியவற்றிலும் அகச்சிவப்பு கதிர்களை கொண்டு தொற்றை அழிக்கும் கருவியை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.